Sorry, there was an issue with the last video. I don't know why it got cut. So, Nasuriya Vap. Hi, Surya. உங்களுக்கான லைன்ஸ் படிக்கிறேன். உயிரே உயிரே உயிர் மீதான் என்றால் உடனே வருவாய் உடல் சாகும் முன்னால். ஆனால் இன்றி குளிர் வீசும் இது எந்த சிறைவாசம், இதில் நீ மட்டும் வேண்டும் பெண்ணே. நீ பார்த்த விழிகள். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. எட்டி பார்த்தா என்ன தெரியும், உத்து பாரு உண்மை புரியும், தள்ளி இருந்து நீ பார்த்தா சரியா, பக்கத்துல வந்து பாரு முறையா. நான் தூங்கி நாளாச்சு, நாளெல்லாம் பாலாச்சு, கொல்லாமல் என்னை கொன்று வதைக்கிறதே, சொல்லாமல் ஓகே. உங்களுக்கான அடுத்த பாட்டு. இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ, இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. கண்ணோடு காண்பதெல்லாம். ஓகே, உங்களுக்கான அடுத்த பாட்டு. நாட்குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதும் என் பேனா, எழுதியதும் எறும்பு மொய்க்க பிழையும் ஆனது என்ன பேனா. எழுதியதும் எறும்பு மொய்க்க பெயரும் ஆனது என்ன தேனா. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம். ஓகே, அடுத்த பாட்டு வந்து. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். ஓகே, அடுத்த பாட்டு. ஒரு விதை உயிர் கொண்டது ஆனால் இரு நெஞ்சில் வேர் கொண்டது. ஒரு விதை உயிர் கொண்டது ஆனால் இரு நெஞ்சில் வேர் கொண்டது. ஓகே, அடுத்த படிக்கிறேன். மணலூரும் மலையாய் மடி மீது விளவாவா, அனல் மீறும் புனலாய் மார் சாய்ந்து அளவா. கேக்கல, மணலூரும் மலையாய் மடி மீது விளவாவா, அனல் மீறும் புனலாய் மார் சேர்ந்து அளவா. அடுத்தது. என் காற்றில் சுவாசம் இல்லை, என் காற்றில் சுவாசம் இல்லை, அது கிடக்கட்டும் விடு உனக்கு என்ன ஆச்சு. சௌக்கியமா கண்ணி, சௌக்கியமா. ஓகே, அடுத்தது. பனித்துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காடு தீப்பற்றி எரிய, மூங்கில் காடு என்று எரிந்தால் மாது. பனித்துளிதான் என்ன செய்யுமோ, மூங்கில் காடு தீப்பற்றி எரிய, மூங்கில் காடு என்று எரிந்தால் மாது. கண்ணாலனை எனது கண்ணை நேற்று. ஓகே, நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே. பல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று, பெண்ணென வந்தது என்று சிலையே. நாலு பேரும் என்ன விலை அழகே. ஓகே, அடுத்தது. மேக கூட்டங்களில் துளிகளானோ, இங்கு வந்து நதிகளானோம், ஒருமை இங்கே பன்மையானோம், பன்மை கூடி ஒருமையானோம். துளிகளானோம், இங்கு வந்து நதிகளானோம், ஒருமை இங்கே பன்மையானோம், பன்மை கூடி ஒருமையானோம். ஒருமை இங்கே பன்மையானோம். ஓகே, அடுத்தது. வாய் மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சி புட்ட. வரல வச்சு
குறுக்கு சிரித்தவளே. ஓகே, அடுத்த பாட்டு ஏது வந்த பாசம் எல்லாம் வெளி வேஷம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். ஊரே தெரிஞ்சுக்கிட்ட உறவு புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. ஓகே, கடைசி பாட்டு பாயில்லாமல் படுத்து பாரு தூக்கம் பழகி போகும், வறுமையோடு இருந்து பாரு வாழ்வு பழகி போகும், சந்தோஷத்தை வெறுத்து பாரு சாவு பழகி போகும். பாயில்லாம படுத்து பாரு தூக்கம் பழகி போகும், தூக்கம் பழகி போகும், வறுமையோடு வாழ்ந்து பாரு வாழ்வு பழகி போகும், சந்தோஷத்தை வெறுத்து பாரு சாவு பழகி போகும். ஓகே ஓகே ஓகே, வெல் பிளேட் வெல் பிளேட், நிறைய நல்ல ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. பட் ரெண்டு ஈஸியான, நிறைய ஈஸியான ஆன்சர் க்வெஸ்சன்ஸ் விட்டீங்க. வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள், பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன், தென்மேற்கு பருவ காற்று தேனி பக்கம் ஒரு விதை உயிர் கொண்டது ஆனால் இரு நெஞ்சில் வேர் கொண்டது, முதல் முறை கிள்ளி பார்த்தேன், சோ அதுவும் ஈஸியான சாங். மணலூரும் மலையாய் மடி மீது விழவா வா, மாய நதி இங்கு மார்பில் வலியுதே, அதுவும் இது ரொம்ப ஈஸியான சாங். அண்ட் மேக கூட்டங்களில் துளிகளானோம் இங்கு வந்து நதிகளானோம், அது வந்து வான் போலே நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, சோ அந்த பாட்டு. சோ அதுதான் கடைசியில வந்து பாயில்லாமல் படுத்து பாரு தூக்கம் பழகி போகும், அது ஒத்த ரூபா நோட்ல பாட்டு இருக்கு இல்லையா, பாயில்லாமல் பழகி பாரு தூக்கம் பழகி போகும். சோ அந்த பாட்டு ஸ்ரீனிவாஸ் சார் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு அந்த பாட்டுக்கு. சோ ஒத்த ரூபாய், வெல் பிளேட் இந்த ராம்ல, நீங்க தான் அதிகமா பதில் சொல்லிருக்கீங்க, கங்கராச்சுலேஷன்ஸ், வெல் பிளேட் வெல் பிளேட் வெல் பிளேட். வெல் பிளேட், சூப்பரா விளையாண்டாங்க, சூப்பரா விளையாண்டாங்க. சோ அடுத்ததா, அடுத்த ரவுண்ட் விளையாட போறது யாரு, ராபிட் ஃபயர்ல இருந்து யார் வரக்கூடாது, ராபிட் ஃபயர், ராபிட் ஃபயர் ஆல்பா அப்ப என்னது, ராபிட் ஃபயர்ல யார் வரப்போற, ராபிட் ஃபயர் யார் வரப்போற, ராபிட் ஃபயர் யார் வரப்போறா, பிளீஸ் ராபிட் ஃபயர்ல யார் வரப்போறா சொல்லுங்க. ஆல்பா கப் என்னது நெக்ஸ்ட் ரவுண்ட், ராபிட் ஃபயர் ஆல்பா கப் என்னது, பிளீஸ் ராபிட் ஃபயர்ல யார் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆட போறா, பிளீஸ் தர்ஷினி. ஓகே, ஆல்பா ஆனந்தவல்லி, தர்ஷினி, ஆனந்தவல்லி, கப்பெண்ணதுல யார் ஆட போறா நெக்ஸ்ட், கப்பெண்ணது யார் ஆட போறா, ஹாய் ஹாய் தர்ஷினி, ஸ்கூல்ல எப்படி, நீங்க கேள்வி கேப்பீங்களா நிறையா, நிறைய கேப்பேன், இதுல வந்து எனக்கு என்ன கேள்வி கேட்கணும் நீங்க, சோ உங்களுக்கு வந்து 8 ஆப்ஷன்ஸ் இருக்கு, சோ இந்த 8ல நீங்க ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணலாம், நீங்க ஃபர்ஸ்ட் வந்ததனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் சாய்ஸ் கொடுக்கறேன், இந்த 8ல இந்த நீங்க ஒரு சாய்ஸ் சூஸ் பண்றீங்க இல்லையா, அதுல ஒரு கம்போசரோ இல்ல ஒரு ப்ளேபேக் சிங்கரோ இருப்பாங்க, சோ உங்களுக்கு வந்து நான் 10 க்வெஸ்சன்ஸ் கொடுக்கறேன், அந்த 10 க்வெஸ்சன்ஸ் என்கிட்ட கேட்கலாம், ஸோ அந்த 10 க்வெஸ்சன் கேட்டு அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், ஸோ நீங்க என்ன வேணா க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், பட் நான் எஸ் ஆர் நோ மட்டும் தான் பதில் சொல்லுவேன், ஸோ நோ டெக்ஸ்டாவோ இல்ல பெருசாவோ நான் ஆன்சர் சொல்ல மாட்டேன், நீங்க இங்க வந்து என் 10 க்வெஸ்சன் என்ன வந்து சாமர்த்தியமா கேட்டு அது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், ஸோ அதுதான் இந்த ரவுண்ட். ஸோ நீங்க 8ல உங்களுக்கு என்ன நம்பர், ராசியான நம்பர் என்னது, 6. ஓகே, சிக்ஸ்ல இருக்கிறது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், நீங்க 10 கேள்விகள் கேட்கலாம். ஓகே, யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்.
Female or male? He's a male. Okay. Like, na eppadi question kekkana ni example enakku adu puriyala. Yeah, adhu maari kekkalam illa edhaavadhu kekkalam. Like for example ipo vande maamlam kandupidikkanona adu oru palama adu red color la irukuma andha maari whatever you can related to that andha maari kekkalam. So summer season la varuma, so andha maari kekkalam. So that is the example. So you can start. So oru question mudichidhu. So rendavadhu question enna kekka poringa engitta? Music director or singer? Yes or no da na solluven. So adanal yes or no questions ah neenga kekka mudiyum. Music director or singer ah? Yaara kandupidikkradilla? Yes or no da na solluven. Yes or no ku thavunda maari neenga questions kekkano, no options. Okay, music director? No. Singer? Yes. Okay. Tamil and the Hollywood cinema based panni and the playback singer? No, Tamil. Okay. அப்புறம் வந்து ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆன சிங்கர்? எஸ் ஆர் நோ தான சொல்வே. சோ மேபி. மேபி ஓகே. இந்த லைக் அவர் இந்த தமிழ்நாடுல பிறந்தாரா? எஸ். ஓகே. மல்டி லைக் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல நிறைய படம் பண்ணியிருக்காரா? எஸ். எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் ஆயிருக்கு? 7 ஆயிருக்கு. இன்னும் 3 கேட்கலாம். 3K. என்ன க்வெஸ்சன் கேட்கலாம்? அவங்க பேரண்ட்ஸ் வந்து யாரு சிங்கர்ஸா? அவங்க பேரண்ட்ஸ் யாராவது? ஓகே. ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரா? நிறைய அவார்ட்ஸ்? நோ. என்ன கேட்கலாம்? ஓ காட். லாஸ்ட் க்வெஸ்சன். உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இவ்வளோ யூஸ் பண்ணிருக்கேன். அவர் வந்து லைக் 80s வந்து வந்த சிங்கர் அவரு? நோ. 10 க்வெஸ்சன் முடிஞ்சது, கெஸ் பண்ண முடியுதா? யா, 80s வந்த சிங்கர் கிடையாது. அவங்களோட பேரண்ட் வந்து தமிழ்நாட்டுல தான் பிறந்தாரு. உங்க பேரண்ட்ஸ் வந்து சிங்கர். சோ யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ணுங்க, மேல் இத வச்சு யாராவது கெஸ் பண்ணுங்க. சப்போஸ் லுக்ல கரெக்டா இருந்தா கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ யூ கேன் கெஸ் சம் சம்வன். யாரு லாஸ்ட்ல வந்து நீங்க 80s இல்லன்னு சொன்னீங்க, யார் இயர் சொல்ல முடியுமா? நோ, ஐ கேன் நாட் டெல். எஸ் ஆர் நோ க்வெஸ்சன்ஸ் தான், நீங்க கெஸ் பண்ணுங்க. சோ ஏதாவது ஒரு மேல் சிங்கரோட மேல்னா பையனா தான் இருக்க முடியும். அது யாருன்னு ஏதாவது ஒரு கெஸ். டைம் ஆயிட்டு இருக்கு, ஏன்னா முடிக்கணும் ப்ரோக்ராம் வேற. சோ யூ கேன் ஜஸ்ட் டெல். நிறைய சிங்கர்ஸ் கேரளால இருந்து வந்திருக்காங்க, சோ கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹரிஷ் ராகவேந்தர்? நோ 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 நோ. அவங்களோட அவங்களோட பேரண்ட்ஸ் பாடி இருக்காங்கன்னு சொன்னேன். சோ அதை வச்சு நீங்க கொஞ்சம் ஷார்ட் டவுன் பண்ணிருக்கலாம். சோ கரெக்டான ஆன்சர் வந்து யுகேந்திரன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சோ நீங்க அவர் ஆக்ட் பண்ணிருக்காரா அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட். இஸ் ஆல்சோ அன் ஆக்டர். சோ அவர் அவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கல, அதையும் நான் சொன்னேன். சோ உங்களால கண்டுபிடிக்க முடியல. இட்ஸ் ஓகே, வெல் வெல் ட்ரை. நல்ல க்வெஸ்சன்ஸ் கேட்டீங்க. தேங்க்யூ. அடுத்தது ஆனந்தவல்லி சக்தி. ஹாய். ஹாய் ஆனந்தவல்லி. ஓகே, நான் 7 சூஸ் பண்றேன். உங்களோட வீடியோ வரல. ஐ வில் ஆட் யூ அகைன். இப்ப தெரியுதா?
உங்க வீடியோ வரல இட்ஸ் ஓகே யூ கேன் ஆஸ்க் மீ த க்வெஸ்சன்ஸ் சோ உங்களுக்கு என்ன நம்பர் வேணும் 1 ல இருந்து 8 குள்ள 6 ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு 7 7 ஓகே உங்களுக்கு அந்த க்வெஸ்சன் கேக்கலாம் நீங்க கேக்க ஆரம்பிங்க மியூசிக் டைரக்டரா நோ இஸ் எ சிங்கர் நைன்டிஸ் சிங்கரா எஸ் மேலா ஃபீமேல் மேலா ஃபீமேலா ஒன்லி எஸ் ஆர் நோ னு மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவேன் ஓகே மேலா மேலா ஓகே ஃபீமேல் சிங்கர் 90s சைல்ட்ஹுட் சிங்கரா நோ அடுத்த க்வெஸ்சன் கேளுங்க ஹலோ யா ஹலோ கேக்குதா ஆ கேக்குது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் சொல்லுங்க யா ஹலோ கேக்குதா ஆ கேக்குது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க என்கிட்ட ஹலோ ஹலோ கேக்குதா கேக்குதா ஓகே நான் கடைசி ஃபோக் பீட்ஸ் பாடுனாங்களான்னு கேட்டேன் சாரி ஃபோக் பீட்ஸ் நிறைய பாடிருக்காங்களா ஃபோக் சாங் நிறைய பாடிருக்காங்களா ஃபோக் ஜானர்ல மேபி ஷி சாங் இன் ஆல் சோ மேபி ஓகே எத்தனை क्वेश्चंस முடிஞ்சிருக்கு சாரி அன்னி क्वेश्चंस முடிஞ்சிருக்கு கேக்குறாங்க அடுத்த க்வெஸ்சன் மேபி மேபி பட் நாட் இன் தமிழ் பட் மேபி அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா எஸ் ஷி இஸ் அலைவ் கிட்ட கேன்சர்ஸ் வரனல தமா இருக்காங்க மத்த லாங்குவேஜ்ல பட்ட வாங்கி இருக்காங்க அவார்ட்ஸ் நிறைய வின் பண்ணிருக்காங்களா எஸ் வெளி ஊர்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களா லைக் பார்லிமெண்ட் பிரெஞ்ச் இங்கிலாந்து அந்த மாதிரி Yes, she, every singer abroad la perform பண்ணுவாங்க இல்லையா she also perform in abroad yes எத்தனை questions முடிஞ்சிருக்கு ஒன்பது முடிஞ்சு பத்தாவது கேள்வி அவங்க சிங்கரா இருந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்களா நோ நோ கேன்சர்ஸ் அனுராதா ஸ்ரீராம் ஆல்சோ ரெண்டு ஃபீமேல் சிங்கர் 90s சித்திரமானல சாதனா சர்க்கம் நினைக்கிறேன் சூப்பரா பிளே பண்ணாங்க சோ ஆனந்தவல்லி
சோ சக்தி ப்ளே பண்ண போறார் அடுத்த ரவுண்ட் யார் வர போறாங்க ப்ளீஸ் சீக்கிரம் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இன்னும் டைம் போயிட்டே இருக்கு we have to do it very fast சக்தி சீக்கிரமா அக்செப்ட் பண்ணுங்க ஓகே ஹாய் சக்தி உங்களுக்கு வந்து 6 7 ஆப்ஷன் மட்டும் இல்ல சோ 1 2 3 4 5 8 இருக்கு எது சாய்ஸ் பண்றீங்க நம்பர் 3 நம்பர் 3 ஓகே அங்க 10 क्वेश्चंस கேக்கலாம் யுவர் क्वेश्चन ஸ்டார்ட் நவ யா அவங்க மேல் சிங்கரா எஸ் நேட்டிவ் फ्रॉम மலையாளம் அதாவது கேரளா அவங்க நேட்டிவ் நிறைய டிவோஷனல் சாங் பாடி இருக்கங்களா சாரி டிவோஷனல் சாங் பக்தி பாடல்கள் நோ அவங்க 90 சிங்கர் எஸ் ஐயா இப்ப அவங்க இன்னும் சிங் பண்ணிட்டு இருக்கங்களா நோ அவங்க ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே சிங்கர்ஸ் நோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்களா நோ அவங்க ஃபேமிலி அதாவது ஜெனரேஷனா அவங்க சிங்கர்ஸா நோ அவங்க ஏதாவது சூப்பர் சிங்கர்ஸ்ல வந்து ஜட்ஜ் ஆ போயிருக்காங்களா நோ ஓகே எவ்வளவு क्वेश्चन ஆயிருக்குங்க 9 ஆயிருக்கு நான் ஒரே क्वेश्चन நீங்க கேக்கலாம் ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन நீங்க கேட்காம விட்டீங்க ஓகே அது கேட்டா யூ கேன் ஜஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க ஒரு என்ன क्वेश्चन இருக்கு மோஸ்ட்லி ஐ கெஸ் ஏதோ மேட்ச் விடுவா அவர் ஏதாவது ஆல்பம் சாங் பண்ணியிருக்காருங்களா நோ ஓகே கெஸ் பண்ணுங்க யாரனி மேல் சிங்கர் 90 சிங்கர் ஆல்பம் சிங்கர் அருள்மொழி நோ 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 இவ்ளோ தரம் கேட்டிங்க இவ்ளோ क्वेश्चंस கேட்டிங்க அவர் கம்போசரான்னு கேட்காம விட்டீங்க லைக் சோடா இஸ் தி கம்போசர் பட் அவர் பாட்டும் பாடி இருக்காரு நீங்க ப்ளேபேக் கேட்ட போது எஸ் சொல்லிதான் அவனும் ஏன்னா அவர் 4-5 பாட்டு பாடி இருக்காரு அவரோட ஓன் கம்போசர்ல பாடி இருக்காரு சோ அதனால நான் எஸ் சொல்லிதான் அவனும் நான் அப்பவே நினைச்சா அவர் கம்போசரான்னு நீங்க கேப்பீங்கன்னு நினைச்சேன் சோ அது கேட்டிருந்தீங்கனா நீங்க சொல்லிருக்கலாம் சோ உங்களுக்கு வந்தது வந்து சிற்பி சார் சோ சிற்பி சார் வந்து இஸ் நாட் ஈவன் தோ இஸ் நாட் எ சிங்கர் பட் அவர் கம்போசர்ல அதனால ஐ கேன் சே ஒன்லி எஸ் நோன் சொன்னா அவர் அடிக்க வந்துருவாரு நான் பாடலையான்னு கேட்க வந்துருவாரு சோ அதனால தான் நான் சொன்னேன் இட்ஸ் ஓகே வெல் ட்ரை வெல் ட்ரை வெல் ட்ரை தேங்க்யூ 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 ஓகே ஆல்பால வந்து சாரி சபரிஷா Hi Sabarisha. Hi sir. Hi. இப்போ உங்களுக்கு நான் ஒரு சான்ஸ் தர போறேன். நான் உங்க ஆப்போசிட் டீம் மேல இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியும் இல்லையா? சார்? உங்க ஆப்போசிட் டீம் யார் யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் இல்லையா? எஸ். அதுல யார் அதிகமான பாயிண்ட்ஸ் இருப்பான்னு நீங்க கெஸ் பண்றீங்க. உங்களை தவிர எஸ். நீங்க ஏதாவது ஒரு டீம் சூஸ் பண்ணலாம் நீங்க உங்களை தவிர வேற எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறீங்களோ அவங்கள சூஸ் பண்ணலாம் சோ யாரை சூஸ் பண்ண போறீங்க உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கப்பே நெதுவா ஆல்பாவா யாரை சூஸ் பண்ண போறீங்க யாரை சூஸ் பண்றது கப்பே நெது டீம்
நீங்க சொல்ற ஒரு ஒரு கரெக்டான ஆன்சர் இருக்கும் தப்புன்றது வந்து 20 பாயிண்ட்ஸ் கம்மியாகும் சோ அதர் டீமோட பாயிண்ட்ஸ் கம்மி பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் சோ தவறா பதில் சொன்னா இந்த டீம்ல 20 பாயிண்ட்ஸ் கட் ஆகும் சரியான பதில் சொன்னா அவங்க டீம்ல 20 கட் ஆகும் சோ நீங்க சூஸ் பண்ணிருக்கிற டீம் வந்து தப்புன்றது சோ ராபிட் ஃபயர் திஸ் வந்து தப்புன்றது சூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேக்குறேன் வாட் இஸ் ஓஎஸ்டி வாட் இஸ் ஓஎஸ்டி OST na enna ungala option original soundtrack b online soundtrack c online soundtrack d original soundtrack chapterki solunga cut avud edilla OST na enna a original soundtrack b online soundtrack c online singing track d original soundtrack option a a original soundtrack okay mm. ரெண்டாவது கேள்வி ஆடியோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னா என்ன ஆடியோ ரீஸ்டோரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்படின்னா என்ன நாய்ஸ் ரிமூவ் பண்றது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆக்சிடென்ட்லி டெலிட்டட் ஏதாவது ட்ராக் ஆக்சிடென்டா டெலிட் ஆயிருக்கும் இல்லையா அதை ரீஸ்டோர் பண்றது ஆப்ஷன் சி வாய்ஸையும் பிஜிஎத்தையும் செக்ரிகேட் பண்றது ஆப்ஷன் டி ரீஸ்டோரிங் த டெலிட்டட் பிஜிஎம் பிஜிஎம் டெலிட் ஆயிடுச்சுன்னா அதை ரீஸ்டோர் பண்றது ஆடியோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னா என்ன நாய்ஸ் ரிமூவ் பண்றதா என்ன ஆப்ஷன் ஏ சவுண்ட் பிராண்டிங் ஆப்ஷன் பி ஷார்ட் பிராண்டிங் ஆப்ஷன் சி ஷார்ட் அட்வர்டைசிங் ஆப்ஷன் டி ஸ்மால் அட்வர்டைசிங் ஏ சவுண்ட் பிராண்டிங் ஆப்ஷன் பி ஷார்ட் பிராண்டிங் ஆப்ஷன் சி ஷார்ட் அட்வர்டைசிங் ஆப்ஷன் டி ஸ்மால் அட்வர்டைசிங் ஆப்ஷன் சி ஓகே ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க ஓகே அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ சாம்பிளிங் அப்படின்னா என்ன ஓகே உங்களுக்கு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ டெமோ ஆப்ஷன் பி யூசிங் அ போர்ஷன் ஆஃப் ரெக்கார்டிங் ஃப்ரம் அனதர் ரெக்கார்டிங் இன்னொரு ரெக்கார்டிங்ல இருந்து ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து யூஸ் பண்றது ஆப்ஷன் சி ஸ்மால் பார்ட் ஆஃப் யுவர் சாங் யூஸ்டு ஃபார் ப்ரமோ ஒரு சாங்ல இருந்து கட் பண்ணி ப்ரமோ எடுக்கிறது அடுத்ததா செக்ரிகேட்டிங் வாய்ஸ் அண்ட் பிஜிஎம் வாய்ஸையும் பிஜிஎம்யும் செக்ரிகேட் பண்றது ஆடியோ சாம்பிளிங் அப்படின்னா என்ன ஒரே ஒரு க்வெஸ்சன் கரெக்டா சொல்லிருக்கீங்க சோ அதனால கப்பேண்டதுல இருந்து நாங்க -20 பண்றோம் பட் மீதி மூணுமே நீங்க தப்பா சொன்னதுனால உங்க டீம்ல இருந்து 80 பாயிண்ட்ஸ் கட் ஆகுது ஆடியோ ரீஸ்டோரேஷன் அப்படின்னாக்கா நாய்ஸ் ரிமூவ் பண்றதுதான் ஆடியோ ரீஸ்டோரேஷன் ஜிங்கிள் அப்படின்னாக்கா சவுண்ட் பிராண்டிங் அதாவது சவுண்ட் வச்சு ஒரு பிராண்டா ப்ரமோட் பண்றது சோ சவுண்ட் பிராண்டிங் தான் கரெக்ட் அடுத்து ஆடியோ சாம்பிளிங் அப்படின்னா வேற ஒரு சாங்ல இருந்து ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்து யூஸ் பண்றது சோ உங்களுக்கு -80 அண்ட் கப் எண்ணதுக்கு -20 வெல் பிளேட் தேங்க்யூ அடுத்ததா யார் வர போறாங்க சோ அடுத்தது ஆல்பால இருந்து யார் வர போறா ப்ளீஸ் ஆல்பால இருந்து யார் வர போறா ஆல்பா 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 ப்ளீஸ் யார் வர போறா ஆல்பால இருந்து சக்தி ஃப்ரம் கப்பெனது ஆல்பால யார் வர போறா சக்தி ஆல்பால யார் வர போறாங்க கீழே போடுங்க உங்களுக்கான 6 நெக்ஸ்ட் குவெஸ்சன் வாட் இஸ் வோக்கல் இஸ்
வோக்கலீஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கான ஆப்ஷன் ஜாஸ்லோட ஒரு ஜெனர் ஆப்ஷன் பி லோ பிச்சும் ஹை பிச்சும் ஸ்ட்ரெயின் இல்லாம பாடுறது ஆப்ஷன் சி வாய்ஸ் பேங்க் ஆப்ஷன் டி சிங்கிங் டூ ஜெனர் சைமல்டேனியஸ்லி ரெண்டு ஜெனர் வாய்ஸ் பேங்க் பிஏ சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா பிஏ சிஸ்டம் அப்படின்னா என்ன உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பர்சனல் அசிஸ்டன்ட் சிஸ்டம் ஆப்ஷன் பி பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஆப்ஷன் சி பர்ஃபார்மன்ஸ் அட்ரஸ் சிஸ்டம் ஆப்ஷன் டி பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் பப்ளிக் அட்ரஸ் ஆப்ஷன் டி பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் ஓகே பிரிமா விஸ்டா அப்படின்னா என்னன்னு தெரியுமா வாட் இஸ் பிரிமா விஸ்டா உங்களுக்கான ஆப்ஷன் ஏ பர்ஃபார்மிங் அ சாங் வித்வுட் நோட்ஸ் நோட்ஸ் இல்லாம சாங் பர்ஃபார்ம் பண்றது ஆப்ஷன் பி பர்ஃபார்மிங் அ சாங் விச் இஸ் நாட் லேர்ன்ட் அதாவது கத்துக்காத ஒரு பாட்டை பர்ஃபார்ம் பண்றது ஆப்ஷன் சி பர்ஃபார்மிங் அ சாங் விச் இஸ் நியூலி லேர்ன்ட் அதாவது புதுசா ஒரு சாங் லேர்ன் பண்ணி பாடுறது ஆப்ஷன் டி பர்ஃபார்மிங் சிங்கிங் அண்ட் மியூசிக் அட் த சேம் டைம் சிங்கிங்கும் மியூசிக்கும் சேம் டைம் பண்றது பிரிமா விஸ்டா அப்படின்னா என்ன பிரிமா விஸ்டா விஸ்டா மீன்ஸ் மியூசிக் தட் மீன்ஸ் சிங்கிங் அண்ட் மியூசிக் ரெண்டும் சேம் அட் அ டைம்ல பண்றது ஆப்ஷன் டி ஓகே சோ உங்களுக்கு நாலு க்வெஸ்சன் கேட்டிருந்தா வெல் பிளேட் க்வெஸ்சன் கரெக்டா ஆன்சர் சொல்லிருக்கீங்க சோ ராபிட் ஃபயர் -80 உங்களுக்கு -20 சாரி ராபிட் ஃபயருக்கு -60 உங்களுக்கு வந்து -20 ஸோ நீங்க வந்து மிஸ் பண்ண இது வந்து பிரிமா விஸ்டா அப்படின்னா கத்துக்காம ஒரு பாட்டை உடனே போய் வாசிக்கிறது கத்துக்காம அந்த நோட்ஸ் வச்சு டக்குன்னு வாசிக்கிறது தான் பிரிமா விஸ்டா ஸோ அது மட்டும் தான் கரெக்டா சொன்னீங்க மீதி மூணு கரெக்டா சொல்லியிருக்கீங்க ஸோ -60 டு ராபிட் ஃபயர் வெல் பிளேட் சூப்பர் அழகு தீபா வர போறாங்க ஸோ அவங்க யாரா சூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அழகு Hi sir. Hi. Competition ka solno na cup enadu choose panirukanga so this is alpha choosing cup enadu so oru seriyana badhilukum சரியான பதிலுக்கும் அவங்களுக்கு -20 ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் உங்களுக்கு -20 உங்களுக்கான கேள்வி உங்களுக்கான ஆப்ஷன் சவுண்டிங் டூ ஆர் மோர் நோட்ஸ் அட் த சேம் டைம் ஆப்ஷன் பி சிங்கிங் ஹை பிச் அண்ட் லோ பிச் அட் த சேம் டைம் ஆப்ஷன் சி வென் வாய்ஸ் அண்ட் மியூசிக் கெட் பிச் பர்ஃபெக்ட் ஆப்ஷன் டி சவுண்ட் ஆஃப் டூ நோட்ஸ் அட் அ டைம் உங்களுக்கு ஆப்ஷன் நான் மறுபடியும் படிக்கிறேன் ரெண்டு நோட்ஸ ஒரே டைம்ல வாசிக்கிறது செகண்ட் வந்து ஹை பிச் லோ பிச் வந்து ஒரே டைம்ல பாடுறது ஆப்ஷன் சி வாய்ஸும் மியூசிக்கும் பிச்ல கரெக்டா இருந்ததுன்னா அதை சொல்லுவோம் இன்னொன்னு வந்து ரெண்டு நோட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ ரெண்டு நோட்ஸ் ஒரே நேரத்துல பண்றது ஆப்ஷன் ஏ ஓகே டூ ஆர் மோர் நோட்ஸ் அட் சேம் டைம் ஓகே என்ன Live jamming. ஆப்ஷன் B D ல டவுட்டா இருக்கு. நம்ம சாய்ஸ் பண்ணலாம். லைவ் ஜாமிங். ஓகே. உங்களுக்கான நெக்ஸ்ட் விப்ராட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமா. விப்ராட்டோ எதுக்கு? வாட் இஸ் தி டெக்னிக்? விப்ராட்டோ இஸ் டன் ஃபார்
எக்ஸப்ஷனல் எபிலிட்டி, அதாவது அவங்க பாடுறது எக்ஸப்ஷனா இருக்கணும்ன்றதுக்காக. ஆப்ஷன் பி எக்ஸ்பிரஷன், ஆப்ஷன் சி டெக்னிக், ஆப்ஷன் டி ரிப்பீட்டிங் பேட்டர்ன். விப்ராட்டோ அப்படின்னா என்ன? ஆப்ஷன் சார், சாரி ஆப்ஷன் மறுபடியும். எக்ஸப்ஷனல் எபிலிட்டி, ஆப்ஷன் பி எக்ஸ்பிரஷன், ஆப்ஷன் சி டெக்னிக், ஆப்ஷன் டி ரிப்பீட்டிங் பேட்டர்ன். இது ஆக்சுவலி லோ ஹையர் நோட்ல இருந்து லோயர் நோட் அந்த மாதிரி வருது தான். சோ அது மேபி டெக்னிக். ஓகே, நீங்க வந்து கார்ட் 1 2 ஆர் மோர் நோட்ஸ் சொல்லிருந்தீங்க, அது கரெக்டான ஆன்சர். பட் பிரசன்ட் நோட் நான் கேட்டிருந்தேன். சோ கிராஜுவலி ரெடியூஸ் சொல்லிருந்தீங்க. சோ எதுக்கு ஒரு மியூசிக் இதுல ரெடியூஸ் பண்றது, எப்படி ஒரு டைட்டில் வைப்பாங்க? சோ கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட் ஏத்தணும் அப்படின்றதுனால தான் அவங்க வந்து பிரசன்ட் டோன் பேர் வைக்கிறாங்க. சோ அது நீங்க சரியா சொல்லல. இம்ப்ராம்ப்டு அப்படின்னா என்னன்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக், அதாவது ஒரு நிமிஷம் ஷார்ட்டா வச்சிருப்பாங்க இல்லையா. சோ அவங்க ஷார்ட்டா பண்ணது இஸ் திஸ் இம்ப்ராம்ப்டு செஷன் போட்டுருப்பாங்க. சோ ஷார்ட் லைவ் ஜாமி நேரம் வேணா பண்ணலாம் ஜாமி. சோ அது கிடையாது. விப்ராட்டோ எதுக்காக பண்றாங்கன்னா, அப்பதான் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்காக தான் பண்றாங்க விப்ராட்டோ. சோ விப்ராட்டோ கொடுத்தா அந்த எக்ஸ்பிரஷன் வரும். சோ அதுக்காக தான் பண்றாங்க. உங்க டீமுக்கு வந்து -80 ஒரு சாரி ஒரு க்வெஸ்சன் சாரி -60 ஒரு க்வெஸ்சன் கரெக்டா சொல்லிருக்கீங்க. சோ அதனால -22 கப் என்னது. ஓகே சாரி, கப் என்னது டீம், சாரி. ஓகே, இப்ப எல்லாரும் வந்து முடிஞ்சது. இதுல யார் ஃபைனல்ஸ், எந்த டீம் போக போறாங்கன்னு நான் இப்ப சொல்ல போறேன். சோ அதை கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி கோபால் இங்க ஜாயின் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவார். ஐ டோன்ட் நோ வெதர் கோபால் இஸ் அவைலபிள். எனக்கு ஸோ எல்லாருமே நல்லா பிளே பண்ணியிருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வெயிட், கோபால் வில் ஜாயின் இன் 1 மினிட். ஸோ 1 மினிட் லெட் அஸ் ஹாவ் ஹியர். ஓகே,
ஹாய் ஐ அம் பேக் வித் தி ரிசல்ட்ஸ் ஸோ எனக்கும் தெரியாது இன்னைக்கு யார் பண்ண போறான்னு தெரியாது ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் ஆட் பண்ணுற ரேபிட் ஃபயர் please Vivek join பண்ணிக்கோ please hi Vivek சொல்லுங்க சரோ ஹலோ கேக்குதா நீங்க பேசுறது சரியா கேக்கல தரு என் வாய்ஸ் கேக்குதா 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 ஹலோ கேக்குதா ஹலோ திரு சார் உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு ஒண்ணுமே கேக்கல கேக்குதா ரொம்ப ஃபீபிளா கேக்கு திரு உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது கிளியரா இல்ல உங்க வாய்ஸ் திரு ப்ரோ ஹலோ திரு ப்ரோ கிளியரா வீடியோ தெரியுதா திரு ப்ரோ வீடியோ ஹலோ சார் உங்க வாய்ஸ் லோவா இருக்கு சார் கேக்குதா இப்ப கொஞ்சம் கேக்குது ஓகே 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 சார்